பிரபு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா. பத்தாம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒண்ணு. மூணாவது கணக்குடி கண்ண. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது அல்லது சமம். புரியுதுங்களா? எக்ஸ் ஆனது ஒன்றை விட பெரியது அல்லது சமம். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் என்னது? நாலு. எக்ஸ் ஆனது ஒன்றை விட சிறியதாக இருக்கணும். புரியுதா? அப்ப என்னன்னா அப்படின்றது தெரியணும். இங்க என்ன வரும் அப்படின்னா வேற கலர் எழுதிக்கலாம். முத ஒரு நம்பர் லைன் போடலாண்டிக்கணும். முத என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நம்பர் லைன் போடலாம். சரிங்களா? இப்ப இதுல என்னன்னா பூஜ்யம். சரியா? இது என்னது? ஒன்னு. இது ரெண்டு. புரியலன்னா புரியலன்னு சொல்லணும். மூணு, நாலு. சரியா? அடுத்தது மைனஸ் ஒன்னு, மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணு. இவ்வளவுலாம் கூட தேவையில்லை, கம்மியா இருந்தா போதும். இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் ஆனது ஒன்றுக்கு சமமாகவும் அல்ல ஒன்றை விட பெரியதாகவும் இருக்கும்போது. புரியுதா? அப்ப இந்த பகுதி இல்லைங்களா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இது என்னவா? ரூட் ஆஃப். சரிங்களா? என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. ஒன்றிலிருந்து இது வரைக்கும். அடுத்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்றை விட குறைவாக, ஒன்றை விட குறைவாக. அப்ப இங்க என்ன வரும்? 0.9 வருமா? வருமா? வராதா? 0.9. அடுத்து இங்க என்ன ஒரு 0.8? ஆனா அதெல்லாம் எழுத வேண்டாம், ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இத வந்து வேற கலர்ல இதுல இருந்து ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா லெஸ் தேன் ஒன், ஒன்றை விட குறைவுன்ட்டாங்க, அதனால இது. சரிங்களா? இது என்னது? நாலு. அப்ப இதுல ஆக்சுவலா இங்க புள்ளி வந்து டெசிமல் இல்லடி கண்ணு, உனக்கு புரிதலுக்காக இங்க போட்டேன். ஆக்சுவலா இந்த பூஜ்ஜியத்துல இருந்து இருந்தா போதும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க டெசிமல் ஆக்சுவல் ரூல் வந்து அதுதான். ஆனா நமக்கு அப்ப இதுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா பூஜ்ஜியம், மைனஸ் ஒன்னு, மைனஸ் ரெண்டு, எக்ஸெட்ரா. இதுல என்ன வரும் நமக்கு? ஒன்னு, ரெண்டு, மூணு, எக்ஸெட்ரா. சரியா டிக்கண்ணு? புரியுதா புரியலையா? இப்ப நம்ம ஒவ்வொன்னா எடுக்கணும் டிக்கண்ணு. என்ன மதிப்புகள் கொடுத்துருக்காங்களோ அதை எடுக்கணும். இப்ப எஃப் ஆஃப் பூஜ்ஜியம், எஃப் ஆஃப் ஜீரோ. ஜீரோன்றது எதுக்குள்ள டிக்கண்ணு வந்திருக்குது? இதுக்குள்ள வருது. ஏன்? லெஸ் தேன் எக்ஸ் ஆனது ஒன்றை விட சிறியதுன்னும் போது நாலு. புரியுதுங்களா? இப்ப பூஜ்ஜியன்றது என்னது? ஒன்றை விட சிறியது. பாருங்க இது ரெட் கலருக்குள்ள வருதா? அப்ப இது என்னது? எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் ஈக்குவல் டு நாலு. இதுல வந்து ரொம்ப வேலை கம்மி. முதல் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது எஃப் ஆஃப் மூணு. மூணுன்றது எதுக்குள்ள வரும்? இதுக்குள்ள. இதனுடைய இது என்னது நமக்கு? ரூட் ஆஃப். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. ஆக்சுவலா இந்த இடத்துல எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா அடிக்கன்னு முத எதுன்னு எழுதிக்கிட்டு. புரியுதுங்களா? இது ஆக்சுவலா என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு. இங்க எக்ஸ் இல்ல. புரியுதுங்களா? எக்ஸ் இருந்திருந்தா இங்க பூஜ்ஜியம் சப்ஸ்டியூட் பண்ணிருப்போம், ஆனா இங்க எக்ஸ் இல்ல. இதனுடைய சார்பு என்னது? நாலு தான். அதனால இந்த நாலுன்னு எழுதிக்கும். அடுத்தது மூன்றுன்றது என்ன வருதோ அதனுடைய சார்பை எழுதிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. அப்ப எஃப் ஆஃப் மூணு. ஏன் இதை எழுத சொன்னேன்னு தெரியுது? அப்பதான் எக்ஸ் இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், பிரதியிடணும் அப்படின்றது உனக்கு தெளிவா புரியும். எக்ஸ் இருக்கிற இடத்துல மூணு, இந்த மைனஸ் ஒன்னு அப்படி வந்துருச்சு. மூணு கழித்தல் ஒன்னு என்னது? ரெண்டு. அப்ப ரூட் ரெண்டு. இதான் விடை.
இதுல இதுதான் விடு. சரியாடி கண்ணு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் ஒன்னு. ஏ பிளஸ் ஒன்னு உடனேயே நீங்க சொல்லிடலாம். என்னது அது? ஒன்றை விட பெரியது. ஏன்னா இங்க கொடுக்கக்கூடிய என்னோட எவ்வளவு அதிகரிக்குது? ஒன்னு அதிகரிக்குது. சரி சும்மா நம்ம போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல எஃப் ஆஃப் இங்க ஏக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஆனது பூஜ்யம் அல்லது பூஜ்யத்தை விட பெரியது. முதல்ல நம்ம பூஜ்யம் கொடுத்து பார்க்கலாமா? கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? பூஜ்யம் பிளஸ் ஒன்னு. அப்ப இங்க என்னன்றிருக்கணும் வரும் எஃப் ஆஃப் ஒன்னு. சரியாடி கண்ணு. இப்ப அதே இது இங்க கூட கீழே கூட செஞ்சு பாக்குறா பாருங்க. எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஒன்னு. புரியுதுங்களா? ஏ ஆனது எதை விட? பூஜ்யத்தை விட பெரியது அல்லது சமம். அப்ப நான் என்ன கொடுத்து பாக்குறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் பூஜ்யம் கூட்டல் ஒன்னு. அப்ப என்னடி கண்ணு வருது? எஃப் ஆஃப் ஒன்னு. புரியுதுங்களா? அப்ப எஃப் ஆஃப் ஒன்னு அப்படின்னாலே எது வரும் நமக்கு? இதுதான் வரும். ஏன்னா மறுபடி வேணா கூட நீ கொடுத்து பாரு. அடுத்தது என்ன கொடுத்து பார்க்கலாம்? எஃப் ஆஃப் ஏன்னா பூஜ்யம் பூஜ்யத்துக்கு பெருசு. அப்ப என்ன கொடுக்கலாம்? ஒன்னு. ஒன்னு பிளஸ் ஒன்னு என்ன வரும்? எஃப் ஆஃப் ரெண்டு. புரியுதுங்களா? எஃப் ஆஃப் ரெண்டு. அதுவும் எதுக்குள்ளதான் வருது? இதுலதான் வருது. அப்போ ஒன்னு ரெண்டு மூணு எதுனாலும் இதுதான். அப்ப ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து புரிதலுக்காக எழுதியிருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்னு. சரியாடி கண்ணு. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும்? ஏ பிளஸ் ஒன்னு. ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம்? ஏ பிளஸ் ஒன்னு. இந்த எக்ஸ ஏ பிளஸ் ஒன்னால நீங்க பிரதிடுறீங்க. அடுத்து இங்க என்ன இருக்குது? மைனஸ் ஒன்னு. அப்ப இந்த பிளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மீதி இருக்குது நமக்கு? ரூட் ஏ. இது தாண்டி கண்டுபிடிக்கும். மூணு வந்துருச்சா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட் அடிக்கணு. அதனால இதை பார்த்த உடனே இந்த விளக்கங்கள் ஆக்சுவலா தேவையில்லை அடிக்கணு. இது புரிதலுக்காக மிஸ் கொடுத்துருக்குறேன். வேணும்னா நீ செஞ்சுக்கோ, இல்ல அப்படின்னா தேவையில்லை. இது ஏன் வந்து நம்ம இந்த சார்பை எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக நான் இதை விளக்கம் கொடுத்தேன். ஏன்னா பூஜ்யத்துக்கு சமம்ட்டாங்க. அதனால இதுல பூஜ்யம் போட்டு பார்க்கும் போது எனக்கு என்ன வருது? எஃப் ஆஃப் ஒண்ணுன்னு வருது. அதே மாதிரி ஒண்ணு போட்டு பார்த்தாலும் ரெண்டுன்னு வருது. அப்ப எதுனாலும் நமக்கு எது வரணும்? இதுதான் வரணும் அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கணும்ன்றதுக்காக இதை போட்டிருக்கேன். எழுதுனாலும் தப்பு இல்ல. புரியுதுங்களா? ஆனா டைம் தாண்டுது, எனக்கு எக்ஸாம்ல டைம் பத்தலன்னு போது நம்ம இது தேவையில்லை. நமக்கு எதெல்லாம் தேவை இந்த இடத்துல சொல்லுங்க. எந்தெந்த இதுதான் இது? சரிங்களா? ஒரு விடை, ரெண்டாவது, மூணாவது. இதுதான் கேட்டிருக்காங்க. புரியுதா புரியலையா? ரைட்டா? தேங்க்யூ.